ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, பிரியாணினாவே நமக்கு நினப்புக்கு வரது வந்து பாய் வீட்டு பிரியாணி தான் வந்து நினப்புக்கு வரும். அவங்க செய்கிற டேஸ்ட் மாதிரி நம்மளால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது, நீங்களுமே செய்யலாம். அதுக்கு வந்துட்டு கரம் மசாலா தூள்னு ஒன்று சேர்ப்பாங்க. அந்த தூளோட அளவை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்துடும். அதுக்கு வந்துட்டு இந்த மூணே பொருள் போதும், வேறு எந்த எக்ஸ்ட்ராலாம் எதுவும் சேர்க்க தேவை கிடையாது. சில பேர் வந்துட்டு இதோடு வந்துட்டு அன்னாசிப்பூ அப்புறம் இந்த மாதிரி லீஃப்லாம் சேர்ப்பாங்க, பிரியாணி லீஃப்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி லீஃப்லாம் சேர்த்து அரைப்பாங்க. அதெல்லாம் சேர்க்காமல் இந்த மூணை மட்டும் சேர்த்தாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேஸ்ட் வந்துடும். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து அதுக்கு எடுத்து வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா, பட்டை எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதோட அளவு வந்து ரொம்பவே முக்கியம். பட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் வந்துட்டு 25 கிராம், அதுக்கு பாதி எடுத்து வச்சுருக்கேன். பட்டை வந்து நம்ம 50 கிராம் எடுத்தோம் அப்படின்னா ஏலக்காய் வந்து 25 கிராம், கிராம்பு வந்து 25 கிராம் எடுத்துக்கணும். இதோடு வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கூடவோ இல்லை குறைச்சோ போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து டேஸ்ட் இருக்கவே இருக்காது. டேஸ்ட்டு வந்து சுத்தமாக வேறு மாதிரி டேஸ்ட்டில் வந்துடும், அதாவது நல்லா இருக்காது. அதே டேஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் வந்து பிரியாணியில் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பட்டை வந்து 50 கிராம், ஏலக்காய் வந்துட்டு 25 கிராம், கிராம்பு வந்துட்டு 25 கிராம் எடுத்துக்கணும். பட்டை இது எல்லாத்தையும் வந்து சேம் அளவில் எடுத்தாலும் டேஸ்ட் இருக்காது. இதே அளவில் வந்துட்டு அதாவது பட்டை 50 எடுத்திங்கன்னா பாதி பாதி வந்து கிராம்பு ஏலக்காவும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு இதை வந்து சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு பட்டை வந்து பெரிய பெரிய பீசஸாக இருக்கனால நான் ஃபஸ்ட்டு பட்டையை வந்து அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு லைட்டாக ஒரு ரவுண்ட் போட்டு எடுத்தாச்சு. இதோட வந்துட்டு கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ இதையும் சேர்த்து வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் கரம் மசாலா தூள் வந்து அரைச்சிட்டேன். நமக்கு வந்து கரம் மசாலா தூள் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட அளவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அளவு வந்து அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுக்கிறோம் பார்த்திங்களா, அதோட அளவு ரொம்பவே முக்கியம். கொஞ்சம் கூடவோ குறைச்சோ போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட்டை மாற்றி விட்டுரும். இப்போ நான் வந்துட்டு இதை அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். நம்ம வேணுங்கிறப்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம தேவைப்படுறப்ப டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கெடவும் கெடாது, அப்படியே வந்து இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதக்குவோம் பார்த்திங்களா, அந்த டயத்தில் தான் வந்துட்டு இந்த கரம் மசாலா தூளை சேர்க்கணும். இதோட அளவு வந்துட்டு நம்ம வந்து அரிசி எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த அரிசியோட அளவு வச்சு தான் இதை வந்து நம்ம கரம் மசாலா தூள் போடுற அளவு இருக்குது. வந்து மட்டன் பிரியாணி வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை.